ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பென்டோ எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க இனிமே தான் இந்த அனிமே சூடு பிடிக்க போகுது நான் ஏன் எப்படி சொல்றேன்னா இனிமே தான் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம் தெரிய போகுது ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு மசாஜ் பண்ண இருக்கும் போதே அவ்வளவு சொல்றான் நேற்று நைட்டு ரொம்ப நேரமா நான் ஒர்க் பண்ண என்னோட முது அப்படியே போச்சுக்குச்சு அதனால தான் நான் இப்போ மசாஜ் பண்ணிருக்கேன் இவளோட மசாஜ் அது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அவதான் என்கிட்ட மசாஜ் பண்ணு அப்படின்னு சொன்னா அதனால தான் நான் மசாஜ் பண்ணேன் ஆமா என்ன நடக்குது அதுவா நான் ஒரு நாவலிஸ்ட் நான் சொல்ல போனா நாவல் எழுதினா ஓ நீ நாவலிஸ்டா என்ன பாரு நான் வந்து வெட்டியா வீடியோ கேம் எல்லாம் நினைப்பேன் சரி ஏதோ ஒண்ணு பேசினது போதும் வந்து உக்காரு நீங்க ரெண்டு பேருமே இப்ப ஒண்ணுமே இல்ல அதாவது நீங்க ரெண்டு பேருமே டாக்ஸ் தான் ஆனா நீங்க நல்லா உழைச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பா உல்ஃபா மாற முடியும் அப்படியா அப்ப எங்களாலேயும் உங்களை மாதிரி மாற முடியுமா ஆமா அதே தான் இதுக்கப்புறம் சேட்டவும் சொல்லிருக்கான் இது வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது இது நல்லா இருக்கு அவ்வளோ அங்க என்ட்ரி ஃபார்ம்ல அப்படியே சைன் போட வச்சுருக்கா நீ வந்து என்ன பண்ணிருக்க இது வந்து என்ட்ரி ஃபார்ம் தானே இதுல நான் எதுக்கு சைன் பண்ணும் நீ வந்து சைன் போடு

பெருசா இருக்கீங்க அதாவது நீங்க நாய்க அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பெரிய பெரிய இடத்துக்கு எல்லாம் போக கூடாது அதனால நான் சில ஏரியா சொல்றேன் அங்க போங்க உங்களுக்கு ஹோக்கினாக்க பத்தி தெரிஞ்சிருக்கும் அதாவது நேத்து நீங்க அடி வாங்கினீங்களே அதுதான் அந்த ஏரியா நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அங்க வரக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தக்கு அப்புறம் தான் நீங்க அங்க வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஏரியாலாம் எனக்கு சொந்தமானது இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க அந்த ஆளும் அவங்க டிஸ்கவுண்டையும் ஓட்ட ஆரம்பிக்கிறான் இங்க வந்து ஒரு ரூல் இருக்கான் அதாவது காட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இவர் வந்து அதை ஒற்ற வரைக்கும் நம்ம அங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது அவர் ஒட்டிட்டு அந்த ரூமை விட்டு தான் அத்த செகண்டு நம்ம ஃபைட் பண்ணணும்

தானே என்னோட பேக் போன் அதுதான் கொஞ்சம் வலிக்குது இதுக்கப்புறம் அவங்க ஷாப்புக்கு வந்துறாங்களா அவங்க மாங்கோ கேக்குறான் ஆமா நீங்க வந்து இங்கே வந்துட்டீங்களா டாகிஸ் ஆமா மாங்ஸ் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது அது பரவாயில்ல இருக்கட்டும் அவன் வந்து என்னோட லுக்ஸ் வச்சுதான் அப்படி சொல்றான் சரி எதுவும் ஒண்ணு சூப்பர் டோக்கி வந்து ஸ்டிக்கர் ஓட்டுட்டோம் யாராதுன்னு பார்த்தா ஒரு வயசானவரு இவரோட வயசுக்கு இந்த மாதிரி ஜாப் எல்லாம் தேவைதானா அப்பதான் நம்ம மாங்க நோட்டீஸ் பண்றாரு இந்த மாதிரி இந்த இதுக்கு போரோ வந்திருக்கான் இன்னும் நீங்க சொல்றீங்க போரா எனக்கு புரியல அது உனக்கு போக போக புரியும் ஏன்னா அந்த வயசானவரும் மொத்தத்தையும் ஓட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்மளோட முயற்சியை நம்ம காட்டணும் உங்களுக்குள்ள நிறையவே தைரியம் இருக்கு இந்த சைடு ஒரு பொண்ணு அங்க இருக்க அந்த போரை தடுக்க ஆரம்பிக்குது ஓ இவங்களதான் இங்க போர்னு சொன்னீங்களா அங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த போரை அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டது இருந்தாலும் மாங்கோ அந்த பையனும் பயங்கரமா தடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்றது நீங்க வந்து இங்க இருக்க கூடாது ஓடி போயிடுங்க ஆனா அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே அடிச்சு தூக்கி போட்டுது அது இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு இதுல வந்து ஒட்டு எப்படியும் நீ ஒட்ட தானே போற அது அப்புறமா ஒட்டினா என்ன இப்ப ஒட்டினா என்ன எனக்கு ஒட்டு நான் வந்து இங்க இருந்து போனோம் ஓ இப்படிதான் இது வந்து இது பண்ணுமா அங்க அந்த மாங்கோ ஃப்ரங்க் வந்து சொல்றான் சொல்ல போனா எங்க மேலதான் தப்பு இந்த மாதிரி நாங்க தான் வெயிட் பண்ணோம் அந்த வயசானவரு ஒட்டி முடிக்கிட்டோன்னு எனக்கு இப்பதான் புரியுது ரூல்ஸோ நிறையவே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இதுக்கப்புறம் நம்ம சாட்டோக்கும் வேற வழி இல்லாம அங்க இருக்கு கப் நூடுல்ஸ் வாங்கிட்டு போறான் எனக்கு இப்பதான் புரியுது நேத்து எதுக்கு அங்க பென்டோஸ் ஒண்ணு கூட இல்லன்னு இதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்க பார்க்ல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அவங்களோட லஞ்ச அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க பரவாயில்ல இது பென்டோஸ் அளவுக்கு இல்ல இருந்தாலும் இதை சாப்பிட முடியுது அதுவே போதும் தான் இதுக்கப்புறம் ஸ்கூல் ரசீன காட்டுறாங்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து மிரட்ட ஆரம்பிக்குது ஆமா நான் சொல்லியும் எதுக்கு

கேக்குது ஆமா யோஷிரோ அவ வந்து வரலையா என்ன அது என்ன ஆச்சுன்னா இப்ப சீன பாஸ்டுக்கு போது அங்க அவனு ஒரு மாதிரி நந்தன இருக்கானா அவளுக்கும் பார்த்தோனே புரியுது உனக்கு யூமே பத்தி தானே தெரியணும் நான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல படிக்கும்போது போது தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தா அவளை தாண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்குன்னு யாருமே இல்ல நாங்க ஒன்னாதான் படிப்போம் ஒன்னாதான் எழுதுவோம் அதுக்கு நீ வந்து வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது இப்படி இவ்வளவு சொல்லு இருக்கும் பின்னாடி பார்த்தா யூமே ஒரு அடி அடிச்சு தூக்கி போயிடறான் இப்படிதான் நடந்தது அப்படின்னு அவனும் ஐஸ் வச்சு கிட்ட சொன்னிருக்கான் அங்க ஐஸ் வச்சு அவளோட மூவ் பண்ணலான்னு போவா அதுக்குள்ளேயே அவன் கையை பிடிச்சிடறான் என்ன ஆச்சு இது வந்து என்னோட மூவ் அப்ப அப்படியா அப்பனா பண்ணு நான் அவன் மூவ் பண்ணத்த செகண்டே அவன் தோத்து போயிடறான் நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி தோத்து போனேன் சரி ஏதோ ஒண்ணு டைம் ஆக போது நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு சரி நான் வந்து போறேன் ஆனா ஒரு விஷயம் சாட்டோ நீ வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன மாதிரி ஒரு உல்ஃபா மாறுவ இது கேக்குற அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் அவன் ஷாப்புக்கு போறானா அங்க பார்த்தா இன்னொரு ஒரு கேங்கா வருது அட ஸ்டாமோட கேங்கா நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஸ்டாமா ஆமா இவங்க தான் ரபி கிளப் இவங்க வந்து ரொம்ப பசியில இருப்பாங்க அதுக்கும் மேல மலை சைஸ்ல இருப்பாங்க ஆளுங்க அதனால இது ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் இங்க இருக்கிறது வேஸ்ட் நாங்க வந்து போறோம் அட நீங்க வந்து எங்க போறீங்க ஆமா பின்ன இவங்க இருக்கும் போது வேஸ்ட் தான் இருக்கிறது வேற ஷாப்புக்கு போறதே நல்லது அதுக்கும் மேல நீ பின்னாடி பாரு போர் வேற இருக்கு போரோ அந்த ஸ்டாமோ சண்டை போட போது இவங்களும் இங்க இருந்து போக ஆரம்பிக்கும் போது அங்க இன்னொத்தனும் பைக்ல வந்து இறங்கினா யார் அதுன்னு பார்த்தா அவன் ஒரு விசாடா ஆமா விசாடுனா யாரு இவங்களும் நம்மள மாதிரி ஒரு உல்ஃபா என்ன சரி ஏதோ ஒண்ணு நாங்க வந்து இங்க இருந்து போறோம் ஏன்னா இதுக்கு மேலேயே நாங்க இருந்தாலும் இது உங்களுக்கு கிடைக்காது சரி நீ வந்து வரலையா என்ன எங்க கூட இல்ல இல்ல நான் வந்து கொஞ்ச நேரம் உள்ளே இருந்து பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் உள்ள போறேன்னா அங்க பார்த்தா அந்த போர் சுத்துது சைட்ல பார்த்தா அந்த டாம் வேற போகுது சாப்பிட்டோக்கும் வேற வழி இல்லாம அங்க இருக்க நூடுல்ஸ் எடுக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது உனக்கு வந்து நல்லா தெரியுமா நீ வந்து இதை தான் இருக்கியா நான் என்ன யோசிச்சேன் இந்த மாதிரி எப்பயுமே அதை சாப்பிடுறதுக்கு நூடுல்ஸ் சாப்பிடுறதும் நல்லா தான் இருக்கும்னு யோச்சேன் நீ வந்து என்ன ஆசைப்படுற நீ ஒரு உல்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல ஒரு நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அங்க இப்பதான் உனக்கு பாஸ்ட்ல அந்த விஷயம்லாம் ஞாபகம் நேபாது அந்த பொண்ணு சொல்லிருப்பா நீ வந்து ஒரு வாட்டி ராத்திர நீ டேஸ்ட் பண்ணிட்டா நீ இனிமேலும் அதை விட மாட்டேன் அதாவது நீ களத்துல இறங்கிட்ட இறங்குனதுதான் நீ அதை அடைஞ்சே தீர்வ இதெல்லாம் ஞாபகம் வந்தோன்னே ஹாலோ சொல்றான் இந்த மாதிரி நான் விட மாட்டேன் என்ன என்னோட பிரைடுக்காக நான் இதை விட்டு கொடுக்கணுமா என்ன வாய்ப்பே இல்ல இப்படி சொல்லிட்டு ஆளு வந்து அந்த போர் கிட்ட போய் நின்னுறான் அந்த போரம் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க அவன் அந்த பயங்கரமா பிடிச்சின்னு சொல்றான் நான் வந்து உன்னை விட மாட்டேன் அவரு ஸ்டிக்கரை ஒட்டினக்கு அப்புறம் தான் நீ வந்து அங்க போகணும் நீ எப்பயுமே இதே மாதிரி சீட்டிங் பண்ண கூடாது எப்படியாச்சும் ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் ரொம்ப தள்ள ஆரம்பிக்குதா அப்படியே ஆளு பாந்து போயிடறான் அந்த போரம் அப்படியே போய் நிற்குமா திடீர்னு பார்த்தா விசாட் நடுல வந்துடுறான் அவரு அங்க ஒரு மாதிரி மூவ்மெண்ட் காட்ட அந்த போராலையும் எதுவும் பண்ண முடியல அதுவும் போய் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இதை கடிச்சிட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு

ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன காப்பாத்தினதுக்கு ஆனா அதுக்குள்ள அங்க இன்னமும் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது யாரா அதுன்னு பார்த்தா போன எல்லா கும்பலும் இங்கே வந்திருக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தனியா என்ஜாய் பண்ணலான்னு பாத்தீங்களா தான் நாங்க எல்லாருமே திரும்ப வந்திருக்கோம் ஏன்னா இந்த கொழுத்தை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கிடைக்க கூடாது ஏன்னா எங்களுக்கு தான் அந்த பெண்டோ தேவை அதே மாதிரி தான் நாங்களும் பெண்டோக்காக தான் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் அங்க ஒரு பயங்கரமான சண்டையா ஆரம்பிக்குது அங்க நடுவுல ஆளுங்க சொல்றாங்க நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது இந்த உல்ஃபால ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த சீலோட இருக்கிற அந்த பெண்டோ தான் அது சீலா ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க ஆளுங்களும் தாவ ஆரம்பிக்க அவங்களும் அங்க தாக்கிங்கன்னு சொல்றாங்க நீ ஒண்ணும் மறக்க கூடாது நம்ம எதுக்காக எனக்கு நல்லாவே புரியுது நம்மளோட பிரைட் ஹோல்ஃபுக்காக தானே இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்களா அவங்களுக்குள்ளயே அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நம்மளும் அவங்க எல்லாருமே தாக்கி முடிச்சுட்டு எப்படியும் ஒரு பென்டவா அதே மாதிரி இந்த சைடு ஐஸ் சுவிச்சு அதுவும் ஒரு பெண்டவை கலெக்ட் பண்ணிக்குது இதுக்கப்புறம் நம்ம சாட்டவும் அங்க கிளப்புக்கு வர ஆரம்பிக்கிறான் ஏன்னா உன்னோட பேக் அங்க வீட்டு வச்சிருக்கானா இப்படி இவ்ளோ போயின்னு இருக்கும்போதே அங்க திடீர்னு ஒரு கால் வந்து யாராதுன்னு பார்த்தா சிரா அம்மான் அவ்வளவு அங்க பயங்கரமா கத்தி விட்டுறா எல்லாமே உன்னாலதான் உன்னாலதான் அவர் ரொம்ப சோகமா இருக்கா நாளைக்கு இன்னைக்கு மாட்டும் நாளைக்கு நீ காலிடா இதுக்கப்புறம் அவன் இமெயில செக் பண்றாங்க அங்க பாத்தா அவன் மனுப்பி கேக்குறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சு என்னாலதானே நீ அப்செட்டா இருக்க நான் வந்து உன்னால அப்செட்டா இல்ல அந்த சிராவுமே அவளால் தான் அப்செட்டா இருக்க இதுக்கப்புறம் அவன் கிளப் காரனா வரும் போதே சொல்றான் நான் நினைச்சேன் தான் அந்த பேக் இருக்கும்னு அங்க அந்த ஐஸ் சொல்லுது உனக்கு ஏதாச்சும் கால் வந்ததா எனக்கு ஒரு கால் வந்தது அதுல சிராவுமே மாதிரி யாரோ ஒருத்தவங்க பேசினாங்க ஏதோ எனக்கு கொண்டுருவாங்க அப்படி இப்படின்னு மிரட்டினாங்கப்பா சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நீ எதுக்கு இங்க இருக்க அதாவது எவ்வளவு லேட் நைட்ல அதை விட இந்த மாதிரி நீ ஜெயிச்சிட்ட போல இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் விக்டரியா ஆமா இப்ப இப்பதான் நான் முதல் முறையா ஜெயிச்சிருக்கேன் ஆனா நீ நேத்தோ எங்களுக்காக வெயிட் பண்ணியா என்ன சரி ஏதோ உன வா சாப்பிடலாம் இப்பதான் அவளே நோட்டீஸ் பண்றா அந்த பென்டோ மேல இருக்க சீல அது வந்து ஒரு ஸ்பெஷலான சீலா உனக்கு வந்து தெரியுமா நீ வந்து எந்த விதமான பெண்டோ தூக்கி நடந்திருக்கனே இது வந்து ஒரு ஸ்பெஷலான பெண்டோ ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா காட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அவர் வந்து குறிப்பிட்டு இந்த சீல ஒண்டி ஸ்பெஷலா வச்சிருக்காரு இதை எடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே ரொம்பவும் போராடுவாங்க அதை நீ கொண்டு வந்திருக்க அதுக்கும் மேல இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நாளோட சாம்பியனே சொல்ல போனா ஆனா பரவாயில்ல நீ எப்படி ஜெயிச்சிட்ட ஆனா இதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட போல ஆமா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட